ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜெக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் 2.0 தெரியும். 299 ரூபாய்க்கு டிஸ்பிளேயோட ரெண்டல் பேசிஸில் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணினாங்கன்னு நம்ம கூட வந்து சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் சவுண்ட் பாக்ஸும் இதுவும் சேம் ரேட்டு தாங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே உள்ள சவுண்ட் பாக்ஸுக்கு போயிறாங்க. ஏன்னா வந்து அந்த சவுண்டு வந்து மியூட்டில் இருந்தாலுமே இல்லை ஸ்பீக்கர் வீணாக போயிட்டாலுமே பேக் சைடில் இந்த டிஸ்பிளே மூலியமாக பார்த்துக்க முடியுன்றது தான் இந்த இதுக்கு நிறைய பேர் சேஞ்ச் ஆனாங்க. பட் ஆனால் எக்கச்சக்க பேருக்கு வந்து இப்போ வந்து வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிவைஸ் வேலிடேஷன் ஃபெயில் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஈவன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 6-7 பேர் இது வரைக்கும் கேட்டுட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து என் சர்க்கிளில் இந்த சவுண்ட் பாக்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குலாம் வரல. பட் வந்து குறிப்பிட்டாக வந்து மதுரை திருச்சி இந்த ரீஜியனில் வந்து இருந்தவங்களுக்கு அதுவும் லாஸ்ட்டு ஒரு 1.5 மந்த்துக்குள்ளார வந்து இந்த சவுண்ட் பாக்ஸ் வாங்கினவங்களுக்கு இந்த இஷ்யூ வருது. இதை வந்து நம்ம சைட்லேருந்து எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் வேலிட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சிங்க் ஆகாமல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் கியூஆர் நம்மளோட பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்புக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து கியூஆர்னு காமிக்கும். அந்த கியூஆரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் நியூ கியூஆர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டும் மேப் ஆகுதா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இஷ்யூக்காக பேடிஎம் பிஸ்னஸே வந்து ஒருத்தவங்க டேக் பண்ணி ட்விட்டரில் வந்து இது மாதிரி என்னோட வந்து டிவைஸ் வந்து ஒர்க் ஆகலை, உங்கள் லோக்கல்லேருந்து ஏஜென்ட் வந்து செக் பண்ணாங்க, அவங்க செக் பண்ணியுமே வந்து என்னோட ஆக்டிவேட் ஆகலை. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேடிஎம்மில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண சொன்னாங்க, ரைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து பேடிஎம் சப்போர்ட்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து டேரெக்டாக பேடிஎம் பிஸ்னஸே டேக் பண்ணி அதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேடிஎம் பிஸ்னஸும் வந்து நாங்கள் செக் பண்ணுறோன்ட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் டிவைஸை சேஞ்ச் பண்ணி தரோன்ட்டு டிவைஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் பேடிஎம்மோட சப்போர்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லேயே காமிச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆகிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட டிக்கெட்டுக்கு அப்டேட்டே கிடைக்கல. ஸோ பேடிஎம் பிஸ்னஸ் வந்து இருக்கிறதுலே இப்போ ஒஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம நிறைய பேர் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைலே வந்து POS டிவைஸ்லாம் கொண்டு வரேன், நிறைய அப்டேட் அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் சப்போர்ட் டீமை வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் வந்து நமக்கு பேடிஎம்க்கு வர மெசேஜஸோட நமக்கு வந்து இந்த பேடிஎம் டிவைஸ்க்காக வர கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மெசேஜஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்ட்டு. நம்ம வந்து நார்மலாக வந்து சாஃப்ட்வேரில் பண்ணுற ஹெல்ப்லாம் இருந்தால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன டவுட்ஸாக இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். பட் ஆனால் இந்த பெரிய பெரிய டவுட்டாக இல்லை பணம் வந்து லாக் ஆகிட்டனால நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து எதுக்கு அவங்க வந்து நம்மகிட்ட வராங்கன்னா வந்து பேடிஎம் சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. அவங்க வந்து அதை இப்படியே வச்சுருந்தாங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன்பே வந்து சவுண்ட் பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேடிஎம்மை கம்பேர் பண்ணுறப்போ ஃபோன்பேவோட சப்போர்ட் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க பர்டிகுலராக வந்து இந்த ஃபினான்ஷியல் அந்த ஆப்புக்கு மட்டுமே வந்து சப்போர்ட் டீம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் பேடிஎம் வந்து அப்படி கிடையாது. ஓவராலாக பேடிஎம் பேங்க்குக்கு பேடிஎம்மில் இருக்க எல்லா டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே சப்போர்ட் டீம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து யாருக்கு கொடுத்தாலுமே வந்து மோஸ்ட்லி வரவங்க பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க. ஃபோன்பேலேயும் இந்த இஷ்யூ இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்களும் ஒரு தமிழ் டீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் சவுண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன்பேயில் வரதுனால நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இப்போது பேடிஎம்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து 149 சம்திங்கே வந்து ரெண்டல் பேசிஸில் இந்த டிவைஸ் வர மாதிரி நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எதை கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி டிவைஸ் வேலிடேஷன் ஃபெயில் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம அஸ் எ யூசராக வந்து ஒரு நான் ஏஜென்ட்டை கூப்பிட்டு தான் நான் இப்போ வந்து ஃபோன்பே டிவைஸ் பேடிஎம் டிவைஸை வைக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இஷ்யூ வருது, நான் இது வருதுன்னு சொல்லி அந்த பேடிஎம் ஏஜென்ட்டை சொன்னேன்னா அவங்க வந்து வரேன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டாங்க. ஈவன் வந்து ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட காலை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. பேடிஎம் சப்போர்ட் டீமில் ஃபோன் பண்ணி இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுமே வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா சால்வ் பண்ண முடியாதுங்கிறத சொல்லணும். நம்ம என்ன தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ வர வர வந்து பேடிஎம் சப்போர்ட் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட் கியூஆரில் போயிட்டு கியூஆர் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா டேரெக்டாக பேடிஎம் சப்போர்ட்டை தான் வந்து அணுகி ஆகும். அதுலேயும் இன்கேஸ் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி பேடிஎம் பிஸ்னஸ் அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி உங்களோட மெசேஜை வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ரைஸ் பண்ணுறப்போ உங்களோட பேடிஎம்மில் நீங்கள் சப்போர்ட்டுக்கு கொடுத்த டிக்கெட் நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் பெட்டரான ஆப்ஷன் தெரியல. ஏன்னா லோக்கல் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் செக் பண்ண முடியும். இதில் வந்து எங்கேயுமே செக் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. நம்மகிட்ட வர ஏஜென்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு காசு வரும். இந்த சப்போர்ட்னா வந்து ரிசால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு காசு வராது. ஸோ உங்களோட நியர்பையில் வந்து பேடிஎம் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இருக்க மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை. சென்னையில் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இஷ்யூ எல்லாமே வந்து ஒன் டைமாக செட்டில் பண்ணவங்களுக்கு தான். இதே வந்து நீங்கள் வந்து ரெண்டல் பேசிஸில் வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, தூக்கி போட்டுட்டு அடுத்தது பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக கேன்சல் பண்ணிடுங்க. அதர்வைஸ் அவங்க வந்து நீங்கள் வந்து திரும்ப டிவைஸ் வந்து வேறு அதே அக்கௌண்ட்டுக்கு வேறு ஒரு டிவைஸ் வாங்கினாலுமே அவங்க வந்து ரெண்டலை வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான போகிற ரெண்ட் வந்து குறையும். அதர்வைஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து சவுண்ட் பாக்ஸ் வாங்கினாலுமே வந்து அந்த முன்னாடி நீங்கள் பெண்டிங்கில் வச்ச ரெண்டில் வந்து பே பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கிளியர் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.